ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலாம், வீடியோ போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்டேட்டும் வந்து கிடையாது நம்மக்கிட்ட. அதேமாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டும் தரமான கண்டென்ட்டும் கிடையாது. அதனால தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். நம்மக்கிட்ட இந்த மெரின் டேங்க் அப்டேட் மட்டும் தான் இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது ரன் ஆகட்டும், ஒரு மாதம் கழித்து அது எப்படி ஒரு மாதம் நல்லபடியாக ஓடிச்சுன்னா அது போடலான்னு இருந்தேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எதனா ஆகிடுச்சுன்னா நான் வந்து போடலான்னு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நல்லா ஓடிச்சு, ரெண்டு வாரம் நல்லா ஓடிச்சு, மூணாம் வாரமும் நல்லா ஓடிச்சு. நேற்று வரைக்கும் அது ஒரு கொஞ்சம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் சில அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம மெரின் டேங்க் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும். அது என்னென்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு மீன் வாங்கிவிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ மூணு தான் இருக்கும், ஒன்று இருக்காது. நம்மளோட டேங் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அதுவும் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன். எட்டாந்தேதி நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கினேன். ஒரு வாரம் நல்லா போச்சு, ரெண்டு வாரமும் நல்லா போச்சு, மூணு வாரமும் நல்லா தான் போச்சு. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து இறந்துருச்சு. நம்ம மீன் வாங்கி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேங் ஃபிஷ் அதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு மெரினை பற்றி தெரியாது, அதனால் நம்ம வந்து ஃபிஷஸ் பற்றி தெரியாததுனால நம்ம வந்து வாங்கணும். ஆனால் நம்ம வாங்கினவுடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிஷ் வந்து இந்த டேங்க்கு வந்து செட் ஆகாது, அது நீங்கள் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அது பார்த்தேன். ஆனால் நல்லா தான் ஆக்டிவாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அது வந்து ஒழுங்காக சாப்பிடல. அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ஃபுட்டு வந்து நான் நெட்டில் பார்த்தேன், ட்ரை பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆல்கே வேஃபர் வந்து வாங்கினேன், அது போட்டால் சாப்பிடுவேன் நானுங்க. அது வந்து வாங்கினேன், அது சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் நியூட்ரிஷன் சொல்லிட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக தான் இது போன வாரம் தான் இது வாங்கினேன். இது அதாவது திங்கக்கிழமை வாங்கினேன், இந்த வாரம் திங்கக்கிழமை தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1900 ரூபாய் நான் அமேசானில் வாங்கினேன். அது வாங்கி நான் இந்தமாரி கிளிப் அவங்களே கொடுத்தானுங்க, அதில் வந்து மாட்டி தொங்க விட்டு வச்சுருந்தேன். அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, நல்லா சாப்பிட்டது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது வயிறு வந்து குண்டாக இருக்காது. இது வந்து இது போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுச்சு, ஆனால் வயிறு குண்டாக இருந்தது. அதனால் வந்து அது தேடிடும், நல்லா சாப்பிடுது, நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து என்ன ரீசனே தெரியல இறந்துருச்சு. இப்போது அது இறந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா நான் எடுத்துட்டேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது எடுக்க முடியல. எடுத்துட்டு இந்த மீனுக்கு எஃபெக்ட் ஆகிருக்குதா பார்த்தா இந்த மீன் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குதுங்க. தண்ணி எதனா ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மீனில் பாருங்கள் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. தண்ணியும் வந்து நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கிம்மரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கலெக்ட் பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆகுது. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து மீன் வந்து செத்துடுச்சு. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டேங்க் வந்து இந்த டேங்குக்கு வந்து செட் ஆகலை, அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுட்டும் வந்து அது எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டு எடுக்க ஆரம்பித்து தான் அது பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃபுட்டு நல்ல ஃபுட்டு தான், இது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, நல்லது தான். என்ன ரீசனே தெரில அந்த டேங்க் செத்துது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரீசன் இருந்தது. ஒன்று வந்து ஃபுட்டு சாப்பிடாமல் இருந்தது, ரெண்டாவது ரீசனு இந்த டேங்க் வந்து இந்த டேங்குக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது ரீசனாக தான் இருக்கும், அதுதான் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. நான் சால்ட்டு கூட செக் பண்ணி பார்த்தேன், 1.025 வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த மீன் மட்டும் இறந்துச்சு, கொஞ்சம் ஆல்கேலாம் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் பச்சை கலரில். இந்த மீன்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குதுங்க. எந்த இது வந்து பயோமீடியாஸ் வந்து ஆட் பண்ணேன், அது வந்து லாவா ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னதோ இது வந்து ஆட் பண்ணேன். இதுங்க இதுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. அது மட்டும் ஏன் செத்துது ஒன்றும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. நல்லா தான் இருந்தது, அது வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. திடீர்னு செத்துருச்சு, அது ஏன்னே தெரில. இந்தமாதிரி தான் எல்லாமே, அதுவும் ஆக்டிவாக தான் இருந்தது. நான் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஸ்டோரியில் நான் போடுவேன். ஆனால் எப்படி அது இறந்தது ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ வரைக்குமே எனக்கு புரியல இந்த டேங்க் வந்து செட் ஆகாமல் ஸ்ட்ரெஸ்ல செத்துருச்சா அது என்னன்னே தெரில, திடீர்னு இறந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ இந்த ஃபுட்டு வாங்கினேன், இதுக்கு இன்னும் நான் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன். இன்னும் இஎம்ஐ கூட நான் ஒரு இஎம்ஐ கூட கட்டலை. அதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபிஷ் செத்து போச்சு.
இது இப்போ இது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேம்சல் மட்டும் தான் சாப்பிடுது, இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேறாங்க. அவங்க மெரின் அந்த மெரின் வேர்ல்டில் கொடுத்த ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. இந்த ஆல்கே ஃபெரம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு அதிகம், அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பயோமீடியாஸ் வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன், அது தூரமாக வந்து பார்த்தா தெரியாது. இருந்தாலும் இது வந்து நம்மளோட பிகினர் டேங்க்கு தானே, நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக தானே, அதனால் வந்து நான் தைரியமாக உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து அழகு கீழே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் பெட்ரூம் உள்ள தான் வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிம்மரும் வந்து நல்லதான் ஒர்க் ஆகுது பாருங்கள், எவ்வளோ அழுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே வாரத்தில் இது இன்னும் இன்றைக்கி தான் நான் க்ளீன் பண்ணுவேன், 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், நல்லா வந்து ஒர்க் ஆகுது, நல்லா கலெக்ட் ஆகுது. பார்த்தா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸ்கிம்மரும் நல்லதாக ஒர்க் ஆகுது, இவங்களும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மீன் ஆக்டிவாக தான் இருந்தது, ஏன் செய்ததுன்னு தெரில. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தமாரி 2 feet டேங்குக்கு வந்து டேங் ஃபிஷ்ஷு வாங்காதீங்க. இவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க, குளோனில் ரெண்டு டேம் செல்லில் ரெண்டு வாங்கி விட்ருங்க. டேங்கு அதெல்லாம் வாங்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்கு நல்லா சர்வே ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், இதுக்கும் நல்லா தான் இருக்குதுங்க. இது ஏன்னா மெரின் வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இருக்குது, இந்த கடல் மாதிரி, அது மெரின் கடல் மீன்னால கடல் மாதிரி கற்றுக்கினே இருக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ இருக்குது இதில். இப்போ நம்ம மீனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மீனை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மீனை வாங்கணும். இன்னும் அனிமூனெலாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும், அனிமூனிலாம் வந்து ஆட் பண்ணணும். ஒரு கிளியரஸ் ஷிம்பு வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். இவங்களாம் நல்லா இருந்தாங்கன்னா ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா தெரியும் ஃபஸ்ட்லேருந்து தான். இப்போ என்ன, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த டிசம்பர் பிப்ரவரி மாதம் வந்து நான் வந்து திருப்பி ஒரு மெரின் டேங்க் வந்து வாங்கலாம்னு இருக்கேன். ஏன்னா மெரின் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்குது, அது வந்து ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது, அது போயிட்டே தான் இருக்குது. அதனால் நான் இன்னொரு டேங்க் வந்து சம்போட வந்து வாங்கலானுக்காக தான் நம்ம மெரின் வேர்ல்டில் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம், நீங்கள் அதுக்கு இதாக நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எது வேணுமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு சம்ப்பு ஸ்டோனு சாண்டு மட்டும் லைட்டு இது மட்டும் வாங்கிக்கிட்டு சால்ட்டுலாம் கூட நம்ம அமேசானில் அதில் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம்ல, அதனால் நம்மளுக்கு தெரியும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு. சால்ட்டு வாங்கிக்கலாம், இதுக்கு வந்து ஸ்கிம்மர் வந்து இந்த ஸ்கிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து வேறு சின்ன ஸ்கிம்மர் வாங்கி வச்சுருவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி எதனா ஒன்றை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். இது நல்லா இருந்ததுன்னா இதே நம்ம இந்த டேங்க் அப்படியே வச்சுப்பேன், இல்லைனா இதை வந்து நான் பிளான்ட் டேங்காக மாற்றிடுவேன். இது நல்லா தான் இருக்கும், ஏன்னா அது சொல்ல முடியல என்னால். ஏன்னா நல்லா இருந்த மீன் வந்து திடீர்னு சேவும்போது அது சொல்ல முடியல. வாட்டர் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன் செத்துது இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது, அது ஏன் செத்துன்னு சொல்லவும் அது தெரியல. ஸ்ட்ரெஸ்ஸில் செத்துதா, பசியில் செத்துதா, அது தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, டேங்க்கு தான் அது ப்ராப்ளம், இந்த டேங்க்குக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு. அது அதான் இருக்கும் நான் நம்புகிறேன், ஏன்னா அது வந்து அது மட்டும் தான் ரீசன் இப்போதைக்கு. இந்த ஆட்டோ டாப்பு வந்து எப்படி பண்ணீங்க நீங்கள் வந்து கேட்டிங்க. நான் வந்து இப்போது அது செட் பண்ணிட்டேன், செட் பண்ணிவிட்டு என்னால் திருப்பி அதை வீடியோ பண்ண முடியாது. நான் வீடியோ பண்ணலை, ஏன்னா வந்து அவர் வந்து அவசர அவசரமாக நான் வந்து அதை செட் பண்ணேன் வாங்கிட்டு, அதனால் என்னால் இப்போது அது தனியாக வீடியோ இல்லை. நானே யூடியூப் பார்த்து தான் நான் பண்ணேன். யூடியூப்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோ டாப்அப் நீங்கள் போட்டிங்கனாவே வரும், ஆட்டோ டாப்அப்பு டிஐவின்னு போட்டிங்கனாவே வரும். அதை பார்த்து தான் நானே பண்ணேன். இப்போ நான் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ அடுத்த டேங்க்கு வந்து நான் செட் பண்ணுவேன், அப்போ நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை செஞ்சு நான் தனியாக வீடியோ போடுறேன் நம்ம சேனலில். அது ஒரு வீடியோ இருக்கட்டும், யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ மற்ற மீன் வந்து நான் கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு ஒயிட் ஸ்பாட்டு எந்த அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. எப்படி தான் செத்து தெரில, ஒன்றுமே புரியலை. சரி விடுங்க, மீனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம
ரெடி பண்ணலாம். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோரான் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துச்சுன்னு. எப்பா அடியோ, நம்ம கண்ணே பெரிய கண்ணு, அதுக்கு எவ்வளோ பெருசு வந்துச்சு பாருங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன்னா, பயோமீடியாஸு, பயோபால்ஸு, செராமிக் ரிங்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஃப்ளாட் கட்டினானுங்க, ஒரு 10 மாடி ஃப்ளாட் கட்டினானுங்க. போரில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. வீடு இப்போ தான் வீடே கட்டினானுங்க, அதுக்காட்டி தண்ணி இல்லை. என்னால் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து ரெகுலராக பண்ண முடியல. முதல்ல வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை, இது இப்போ ஃப்ளோரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து 1 மாதம் மேலே ஆகுது, இன்னும் நான் வாட்டர் சேஞ்சே பண்ணல. ஏன்னா வந்து தண்ணி வந்து சரியில்லை. இப்போ நாங்கள் போர் போட்டோம், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மஞ்சள் கலரில் வருது, அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு தனியாக ஃபில்ட்ரு போடணுன்ட்டானுங்க. அதனால் இப்போ வந்து நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய, அதாவது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பயோமீடியாஸ் வந்து வாங்கி போட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் தாங்கும் தண்ணி, ஏன்னா அது பெரிய டேங்க்கு தானே, அதனால் தாங்கும்னு ஒரு நம்பிக்கையில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்னா, இது மட்டும் தான் அப்டேட்டு. இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மீன் வாங்குற மாதிரி இல்லை, ஏன்னா வந்து நம்மளோட வேலையே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஒழுங்காக அது வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நம்மளால் மீனை வந்து இது பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மீன் வந்து எதுவுமே புதுசாக வாங்குறமே இல்லை. என்னென்ன மீன் வந்து நான் இந்த மீன் வாங்க போகிற மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபீமேல் வந்து வாங்கணும், அது வாங்கிட்டோன்னா இந்த டைமுக்கு வந்து அது அவ்வளோதான். இதோட இது வந்து வேறு எந்த அப்டேட் கிடையாது. இப்போ இந்த டேங்கோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ போடுவீங்கன்னு வந்து கேட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கோட பிரச்சனை தான் வீட்டில் வந்து போயிட்டுருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து இங்கே இடத்த வந்து கவர் பண்ணிக்குது, இது இங்கே இருக்கக்கூடாது, இது எடுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு வீடு காலியாக போகுது, அந்த வீட்டிலேருந்து இது எத்துமே வச்சு நான் செட் பண்ண போகிறேன். அது ஆனால் அந்த வீடு எப்போ காலி ஆகும்னு நம்மளுக்கு தெரியல, அது வரைக்கும் நம்ம இதை வந்து செட்டும் பண்ண முடியாது. இந்த தொட்டி இன்னும் நிறைய வந்து எல்லாத்தையும் ஃபிஷ் ரூம் வந்து அப்படியே அந்த ரூமு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதனால் வந்து இதை இப்போதைக்கு எதுவுமே செட் பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை கேட்குறீங்க இதை செட் பண்ண சொல்லி, ஆனால் வந்து இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறது. இது நம்மளால் இப்போ வந்து செட் பண்ண முடியாது, இதை வந்து இங்கேருந்து எடுக்க சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடையாது இதை வந்து இங்கே வைக்கிறதுக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்து அதில் வந்து எல்லாத்தையுமே நம்மளோட தொட்டி எல்லாத்தையுமே, அதாவது இனிமேட்டு வைக்க போகிற தொட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் வச்சு நம்ம ஒரு ஃபிஷ் ரூம் மாரி அதை வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம வந்து அதை வந்து யூடியூப்பில் போட்டு நீங்கள் வேணால் நீங்கள் கூட நேரில் வந்து நம்மளை பார்க்கலாம். அந்தமாரி நான் செட் பண்ண போகிறேன். ஆனால் அது இந்த வருஷம் நேரம் அடுத்த வருஷம் எப்போன்னு தெரில, ஆனால் கூட சீக்கிரம் அது வந்து நடக்கும், நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டேங்க் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் மேலே இருக்கிற மீன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை போய் பார்த்துடலாம் வாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கான அப்டேட் வந்து நம்ம முன்னோராட்டி பார்க்கலாம். அந்த டேங்க்கில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் ஷேருக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய அப்டேட் கிடையாது, எல்லா மீனுமே நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டைகர் ஸ்டோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அது வரைக்கும் பாருங்கள், இது கிடையாது, இது அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்து நம்மளோட பைச்சரை முழுங்கிடுச்சு. நம்மளோட ஒரு பைச்சரை வந்து அது முழுங்கிடுச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு பாருங்கள், கொஞ்சம் பயப்புது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, அது பெருசாக வளர்ந்துச்சு, பயப்புதுங்க. இது கொஞ்சம் பயந்தாங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் வருங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துச்சு, நம்மளோட பயிற்சியே முழுங்கி சாப்பிட்டுச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ப்பேன் மீன்லாம் எல்லாமே நல்லா இருக்குதான்னு, பார்த்தா பயிற்சிருக்கோம். ஆஸ்கர் அவங்க ரெண்டு பேரும் வந்து பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரு சைஸை வளர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வந்து ஒரு டேங்க்கு மாற்றிடலாம், அது வரைக்கும் இதில் தான் இருப்பாங்க. இதுவும் வந்து தண்ணி வந்து மாற்றவே இல்லை, தண்ணி ப்ராப்ளம் பெரு ப்ராப்ளமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ இதுலேருந்து எடுத்த பைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைச்சர் இருந்ததில் அதில் ஒன்று வந்து நான் இதை எடுத்து இதில் விட்டுட்டேன், ஏன்னா இதையும் முழுங்கிற போதுன்னு நான் வந்து தனியாக எடுத்துட்டேன், இது வளரவே இல்லை.
இப்படி தான் இருக்குது. இது கூட இன்னொரு பேட்ச் இருந்ததுல்ல, அதுதான் அது முழுங்கிடுச்சு. நான் அப்பப்போ அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா அந்த மீன் எங்கேன்னு அது எங்கே போச்சு அதுன்னு கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து வீடியோவில் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். மீது எல்லா மீனும் நல்லதாக இருக்குது. அதுவும் டைகர் சோல்னஸ் ரெண்டு, டைகர் ஹைப்ரிட் டைகர் சோல்னஸ் வந்து ரெண்டு, அவன் ஆஸ்கர் வந்து ரெண்டு, பைச்சர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரான்னு எல்லாமே நல்லாதான் இருக்குது. அந்த தொட்டியில் இருக்குது நல்லாதான் இருக்குது. அது வந்து நான் அது ஒரு இது வச்சுருக்கேன், ஒன்று அப்டேட் நான் காமிக்கிறேன். இந்த ஒரு எல்லா மீனுமே நல்லாதான் இருக்கும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.